வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம 10.4 வரிசையில் ஒரு கம்பி கோலத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த கோலம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு முறையில் போட்டிருக்கேன். முதல் முறை வந்து சாதாரண முறை, நாம நல்ல கோலம் போடுறவங்க வந்து இந்த மெத்தட் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இரண்டாவது முறை பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக, அதாவது இப்போ தான் புதுசாக கோலம் போட கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்காக இரண்டாவது முறையிலையும் நான் போட்டிருக்கேன். ஒரே கோலம்தான், ஆனால் இரண்டு முறையில் போட்டிருக்கேன். இப்போது முதல் முறை பார்க்க போகிறோம். 10.4 வரிசை வச்சுருக்கேன். ரெண்டு சைடுமே 3 புள்ளிகளை விட்டுடுங்க. விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 4 புள்ளி வரும். அந்த 4 புள்ளியை 3 வரிசை வச்சுக்கணும். இருபுறமும் 3 புள்ளியை விட்டுட்டு 4 புள்ளிகள் வரும். அந்த 4 புள்ளிகளை 3 வரிசை வச்சுருக்கோம். இப்போ நடுவில் இருக்கிற அந்த 2 புள்ளிகளை நாம் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு சின்னதாக ஒரு பூ ஒன்று போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்க பார்த்திங்களா, அந்த 2 புள்ளி, அந்த 2 புள்ளிகளுக்கு நடுவில் இந்த முனையிலிருந்து அந்த முனை வரைக்கும் ஒரு கோடு ஒன்று மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுட்டு அது கீழே வளைச்சு இங்கே பாருங்கள், இப்போ 2 புள்ளிகளை இணைச்சிருக்கோம். மேலே இருக்க புள்ளியில் வளைச்சு போட்டிருக்கோம். இதே மாதிரி நாம் 4 புறமும் போட போகிறோம். இந்த கோலம் போடும்போது மிக கவனமாக போடுங்க. ஒரு சிறிய அளவில் கவனம் சிதறினாலும் இந்த கோலம் உங்களுக்கு சரியாக வராது, எங்கேயாவது அப்படி ஸ்ட்ரக்காகி நின்றுடும். அதனால் இந்த கோலம் போடும்போது ரொம்பவுமே கவனத்தோடு போடணும், அப்போ தான் இது கரெக்டாக வரும். இந்த மாதிரி கோலங்கள் தான் நமக்கு நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது. நாம் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மிக கவனத்தோடு செய்யணும், அப்போ தான் அந்த செயல் வந்து வெற்றிகரமாக முடியும். ஒரு சிறிய அளவில் கவனம் சிதறினாலும் அது நமக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கோலம் அதுதான் சொல்லித்தரதா நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை நம்ம முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னும் இந்த சைடு பண்ணணும். அதே மாதிரி தான் போட போகிறோம். 2 புள்ளிகளுக்கு நடுவில் மறுமுனை வரைக்கும் ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே போட ஆரம்பிக்கிறோம். அதே மெத்தட் தான். இது பிகினர்ஸ்க்கு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். அவங்களுக்காக நான் இன்னொரு முறையிலையும் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இந்த முறையை உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது அப்படின்னா ஓகே, இதுவே போதும். இல்லை இது இந்த முறை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக இரண்டாவது முறை போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இது முதல் முறையில் நாம் இப்போ முடிச்சிட்டோம். இப்போ இதே கோலத்தை நாம் இரண்டாவது முறையில் போட போகிறோம். முதல்ல நடுவில் இருக்கிற அந்த 4 புள்ளிகளை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதிலிருந்து சின்னதாக ஒரு பூ ஒன்று போட்டுக்கிறோம். போட்டுட்டு சைடில் இருக்கு இல்லையா அந்த 4 புள்ளி, அதில் முதல் மற்றும் இரண்டாவது புள்ளிகளுக்கு நடுவில் இந்த முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோம். இதே மாதிரி 4 புறமும் கோடை நாம் போட்டுக்க போகிறோம். கோடு நாம் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 4 புள்ளி இருக்கு இல்லையா, அதில் கீழே அந்த 2 புள்ளி விட்டுட்டு மிச்சம் இருக்க புள்ளியில் இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த முனையில் இருக்க அந்த 2 புள்ளியை விட்டுட்டு அதுக்கு சைடில் இருக்க அந்த 2 புள்ளியில் தான் இந்த டிசைன் நாம் போடுறோம். அப்புறமா அந்த கோட்டு முனையில் இந்த கம்பிகளை வளைச்சு நாம் போட போகிறோம். இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை அவங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி 4 புறமும் நாம் போட்டுக்க போகிறோம்.
இரண்டாவது சைடு நமக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ மூணாவது சைடுக்கு நம்ம வந்திருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான், சேம் மெத்தட். மூன்றாவது பகுதி முடிஞ்சிருச்சு. நான்காவது மற்றும் கடைசி பகுதி, இதையும் அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். இதை நம்ம போட்டு முடிச்சிட்டோம்னா இந்த கோலம் நமக்கு முடிஞ்சிடும். என்னோட இந்த தளத்தில் கவிதைகள் சிறுகதைகளும் இருக்குது, அதையும் பாருங்கள். பொறுமையோடு போடுங்க. இந்த கோலம் கொஞ்சம் பொறுமையாக போட்டு தான் வரும். சின்ன கோலம் தான், ஆனால் ரொம்ப பொறுமையாகவும் கவனத்தோடும் போட வேண்டிய ஒரு கோலம். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கோலங்கள் வர இருக்குது. இது மட்டும் இல்லாமல் என்னோட இந்த தளத்தில் கவிதைகளும் சிறுகதைகளும் இருக்குது, அதையும் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.